வெல்கம் பேக் டு வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். திஸ் இஸ் த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஏஎல் 3451 மெஷின் லேர்னிங். ஸோ திஸ் இஸ் 6th லெக்சர். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த யூனிட் 2 சூப்பர்வைஸ் லேர்னிங். ஆல்ரெடி வி ஸ்டார்டிட் ஃபர்ஸ்ட் யூனிட். இன் தட் வி டிஸ்கஸ்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், மெஷின் லேர்னிங்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் டாபிக் லீனியர் ரிக்ரெஷன் மாடல்ஸ், லீஸ்ட் ஸ்கொயர், சிங்கிள் அண்ட் மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் யூனிட் சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸில் போகிறதுக்கு முன்னாடி சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம். இட் ஒர்க்ஸ் ஆன் த லேபிள்டு டேட்டா செட். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோன்னா பேஸ்ட் ஆன் த லேபிள்டு டேட்டா செட். இட்ஸ் அ நோன் டேட்டா செட். ஓகே. ஸோ இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட இது கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேப்பிங் ஃபங்க்ஷன். இந்த இன்புட்டுக்கு இதுதான் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி மேப்பிங் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கே. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்புட் டேட்டா எடுத்துருக்கோம். இன்புட் டேட்டாவை எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த மாடல் ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம ப்ரீயராகவே இந்த இன்புட் கொடுத்தா இதுதான் அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வச்சுப்போம். இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஸோ இந்த அல்கோரிதம் அப்ளை பண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவல் ரிசல்ட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது. அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட். அப்படி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடல் இஸ் 100% அந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து எப்படி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இஃப் த ரிசல்ட் இஸ் டிவியேட்டட் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் மீன்ஸ் ஸோ த ட்ரைனிங் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம லெசன் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம் இந்த ட்ரைனிங்கில் வந்து என்னென்ன டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் அப்படிலாம். ஓகே. ஸோ அதெல்லாமே இங்கே அக்கர் ஆகும், எரர் அக்கர் ஆகும். இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நம்ம அந்த மாடல் வந்து வெல் ட்ரைனாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கோல் என்னவோ அந்த டார்கெட் ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. எஸ் இட்ஸ் அ லாஸ் ஃபங்க்ஷன். லாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு, அந்த டிஃப்ரென்ஸை தான் லாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். தென் வேலிடேஷன் டேட்டா, இது வந்து நம்ம மாடலோட பெர்ஃபார்மன்ஸை வேல்யூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா. ஏன்னா டேட்டாலே டெர்மினாலஜி பேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேலிடேஷன் அப்படிங்கிறது மாடல்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வேல்யூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா. டெஸ்டிங் டேட்டா அப்படிங்கிறது ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாடலோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கான டேட்டா. ஸோ ட்ரைனிங் டேட்டா செட்டில் இன்புட்ஸும் இருக்கும் அண்ட் கரெக்ட் அவுட்புட்ஸும் இருக்கும். இது வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த மாடல் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதில் ட்ரைனிங் டேட்டா செட்டில். ஓகே. ஸோ அந்த அக்யூரசி எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எரர் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நம்மளால் இந்த டேட்டா வச்சுட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் சூப்பர்வைஸ் லேர்ன் நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். லைக் இமேஜ் ரெகனைசேஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், மெடிக்கல் டயக்னோசிஸ், இந்த மாதிரி டெசிஷன் ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அல்கோரிதம்ஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸில் மெஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்லேயுமே 2 கைண்ட்ஸ் இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் டேட்டா இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் சம் கேட்டகரி அந்த டேட்டாஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், குரூப்பிங் பண்ணுறது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளோட ஸ்பேம், ஒரு இமெயில் வருது அப்படின்னா இது வந்து இன்பாக்ஸில் போடலாமா இல்லை ஸ்பேமில் கொடுக்கலாமா அப்படிங்கிறத டெசிஷன் இருக்கிறது. இந்த மாதிரி அது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், இது இன்பாக்ஸா இல்லை ஸ்பேமா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ். இதுதான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதம்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா லீனியர் கிளாஸிஃபையர்ஸ், எஸ்விஎம், டெசிஷன் ட்ரீஸ், கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரிக்ரெஷன். ரிக்ரெஷன் அப்படிங்கிறது இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்ட் அண்ட் இன்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது இந்த ரிக்ரெஷன்ஸ் தான், லீனியர் ரிக்ரெஷன்ஸ் பற்றி தான் நம்ம நிறைய படிக்க போகிறோம். இட்ஸ் காமன்லி யூஸ் டு மேக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இப்போ ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் டேட்டா, ஒரு பிஸ்னஸ் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும், டெய்லியும் ப்ராஃபிட் லாஸ், எவ்வளோ சேல்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கண்டினியூஸ் வேல்யூவில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம
நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு வரணும், ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரணும். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ரெக்ரெஷன்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்ரெஷன்ஸ் அல்கோரிதம்ஸில் பார்த்திங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன், லொஜிஸ்டிக்கல் ரெக்ரெஷன் அண்ட் பாலினோமியல் ரெக்ரெஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இதில் சாப்டர்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த மெஷின் லேர்னிங்கில் நிறைய சில வேர்ட்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அதை ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டர் ஃபிட்டிங் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஸோ ஒரு மாடலை நம்ம சிம்பிளாக இருக்குது அப்படின்னா அது அதாவது நம்ம என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் அதால் பர்ஃபெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு நியூ டேட்டா அன்சீன் டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா அதால் வந்துட்டு ஃபிட் ஆக முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. தட் மாடல் இஸ் கால்ட் இஸ் அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அண்டர் ஃபிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும், நிறைய ட்ரைனிங் கொடுத்து கொடுக்கணும், நிறைய டெஸ்டிங் பண்ணியிருக்கணும் டேட்டாவை கொடுத்து இதால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக கரெக்டாக தான் ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நிறைய ட்ரைனிங் கொடுத்துறது, ஆனால் டெஸ்டிங் பண்ணாமலே போயிடுறது. இது பர்ஃபெக்ட், இது ரிசல்ட் ஆகுமா? ஈவன் நீங்கள் அந்த ட்ரைனிங்கை கொடுக்காம இருந்தாலுமே அந்த மாடல் கேன் ஐடென்டிஃபை அன்னோன் டேட்டாஸ் ஆர் அன்சீன் டேட்டாஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அதை தெரிஞ்சுக்காமலே டெஸ்டிங் பண்ணாமலே நீங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுக்காது, இட்ஸ் ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஓவர் ஃபிட்டிங்கில் என்ன பண்ணணும்னா ட்ரைனிங்கை குறைச்சிட்டு டெஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதை எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். தென் பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். பயாஸ் அப்படிங்கிறது, ஓகே, பயாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எரர். ஒரு காம்ப்ளெக்ஸான ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்க்கு ஒரு சிம்பிளான மாடலை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அண்டர் ஃபிட்டிங் வரும். அந்த ப்ராப்ளம் வந்து பயாஸ். அண்ட் தென் வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், அதை தான் வேரியன்ஸ் சொல்கிறோம். இது வந்து ஓவர் ஃபிட்டிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் வேலிடேஷன். ஸோ ஒரு மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாடலோட கெப்பாசிட்டி என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்டிங் பண்ணணும், வேலிடேஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மாடல் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா, பனானா கொடுத்தா இட்ஸ் பனானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுதா, ஆப்பிள் கொடுத்தா ஆப்பிள் ஐடென்டிஃபை பண்ணுதா, அந்த ஆப்பிளையுமே கட் பண்ண ஆப்பிள்ஸ், ஸ்லைஸ்ட் ஆப்பிள்ஸ், க்ரீன் ஆப்பிள்ஸ் இதை கொடுத்தா அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இப்போ ஆப்பிளுக்கு பதிலாக அந்த இடத்துல நான் வந்து ஒரு அனிமல்ஸோட பிக்சர் கொடுக்குறேன் அப்படின்னா அதால் அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இது வந்து அன்சீன் டேட்டா இல்லையா, அதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடுங்கிறது நம்ம அனிமல்ஸ் பிக்சர் கொடுத்துருக்கவே மாட்டோம். அப்போ அந்த இடத்துல அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், வேலிடேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மாடலில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மாடலில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும். அண்ட் தென் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ ப்ரீ ப்ரோ க்ளீன் டேட்டாவை க்ளீன் பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணி நம்ம அதை கரெக்ஷன் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம டிஇவி சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம் இந்த ப்ராசஸ். தென் மாடல் செலெக்ஷன்ஸ். ஸோ என்ன மாடலில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாடல் வந்து செலெக்ஷன் பண்ணணும். இது வந்து அந்த ப்ராப்ளம் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு அல்கோரிதம் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அது பேஸ்ட் ஆன் தட் ப்ராப்ளம் வி ஹாவ் டு சூஸ் த மாடல் செலெக்ஷன்ஸ். தென் ட்ரைனிங், வி ஹாவ் டு கிவ் த ட்ரைனிங்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் டேட்டாஸ் அண்ட் ட்ரைனிங் டேட்டாஸ். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். தென் வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன் இஸ் டு எவாலுவேட் த மாடல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், எப்படி வந்து பெட்டரால் அதால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வந்து டெஸ்டிங். ஸோ மாடலை வந்து டெஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வேலிடேஷனுக்கும் டெஸ்டிங்க்கும் என்ன ரெண்டுமே வந்து நம்ம மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் தானே செக் பண்ணுறோம் அப்படின்னா, த மாடல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து ட்ரைன்டு டேட்டாவுக்கு மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணது இட்ஸ் அ வேலிடேஷன். டெஸ்டிங் இஸ் கிராஸ் டேட்டாஸ், அன்னோன் டேட்டாஸ், இன்வேலிட் டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ டெஸ்டிங் ப்ராசஸ். கண்டிப்பாக நம்ம டெஸ்டிங் பண்ணியிருக்கணும், வேலிடேஷன் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இமேஜஸ் கொடுத்து இது வந்து மேட்ச் ஆகுதா, இது ஃப்ரூட்ஸ் தானே ஐடென்டிஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். பட் ஒரு அனிமல் பிக்சரை கொடுத்து இது ஐடென்டிஃபை பண்ணுதா இல்லை அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பண்ணாமல் விட்டுருவோம். இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வி ஹாவ் டு டூ தட் டெஸ்டிங் கம்பல்சரி. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் அண்ட் கிளாஸ் இம்பேலன்ஸ், கம்பிடிஷனல் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி. தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் இன் சூப்பர்வைஸ் லேர்னிங். ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் அண்ட் கிளாஸ் இம்பே. ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம டேட்டாவை வந்துட்டு குரூப்பிங் பண்ணும்பொழுது அது
எகைன் எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு சிங்கிள் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸிஃபிகேஷன் வேஸ்ட் ஆகும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் தென் காம்பிடேஷனல் காம்ப்ளெக்சிட்டி, லார்ஜ் டேட்டா செட்டாக இருக்கும் பொழுது ஆர் வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் இருக்கும்பொழுது நிறைய காம்ப்ளெக்ஸ் காம்பிடேஷன் காம்ப்ளெக்ஸ் வரும். அண்ட் தென் டேட்டா ப்ரைவசி, ஸோ இந்த மாடல் ட்ரைனிங்காக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது டேட்டா ப்ரைவசி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங், எங்கெல்லாம் சூப்பர்வைஸ் லேர்னிங்கிற இதை டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க, அல்கோதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மெடிக்கல் டயக்னோசிஸ், இப்போ வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோ ஆர் வந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோ வச்சுட்டு இவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கேன்சர் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் கேன்சர் எடுத்துக்கோங்க, அது நார்மல் இப்போ பிளட் கேன்சர்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மல் பிளட் சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரேஞ்ச் என்னவாக இருக்கும், ஒரு கேன்சர்டு பேஷண்ட்ஸோட ஒரு பிளட் சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸை வந்துட்டு அது கம்பேர் பண்ணி வித்இன் திஸ் லிமிட்குள்ளே இருக்குது அப்படின்னா ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மெடிக்கல் டயக்னோசிஸில் மோஸ்ட்லி நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அல்கோரிதம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சில் இருக்குது, நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப்பில் இருக்குமா டவுனில் இருக்குமா, அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா, அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான நம்மளோட இந்த ப்ரீவியஸ் ஒன் மந்தோட டேட்டாவை ஃபீட் பண்ணி அதுலேருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், நம்ம யூடியூப் ஆர் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசன்ஸ் நம்ம ஒரு பர்ச்சேசிங் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையா, நம்மளோட பர்ச்சேஸ் நம்மளுடைய சர்ச்சிங் பிஹேவியரை வச்சு நமக்கு இந்த ப்ராடக்ட் நீடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் ஒரு ஏதாவது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த ஆப்பில் என்ன யூஸ் பண்ணாலும் இந்த சேம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் இஸ் டு மேக் யூ டு பை த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் கார்டில் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இட்ஸ் ஃப்ராட் நடந்திருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன்ஸ் அண்ட் NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெகனைசேஷன்ஸ், ஒரு இமேஜ் கொடுத்தா இது இந்த இமேஜ் தானே ரெகனைஸ் பண்ணுறது. ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், இப்போ நான் சொன்னே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வருது. கஸ்டமர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஸோ ஒரு ஃபில்ம் இருக்குது அப்படின்னா இவங்களோட ரிவ்யூஸை வச்சு நம்மளை வந்து அந்த ஃபில்மை வந்து பார்க்க வைக்கிறது, அதை அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியானது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேம் டிடெக்ஷன்ஸ், இது எல்லா இடத்துலையுமே நம்மளோட சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்ன அல்கோரிதம் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஓகே, அதில் என்னென்ன அல்கோரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அண்ட் SVM, டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்டிங் மெஷின்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ், KNN, நியரஸ்ட் நெய்பர்ஸ், நேவ் பேஸ், இந்த அல்கோரிதம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இப்போது சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதுக்காக சூப்பர்வைஸ் லேர்னிங் லேர்ன் பண்ணுறோன்னு புரிஞ்சிருக்கும், என்னென்ன அல்கோரிதம்ஸ் இருக்கணும் ஸ்டடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி வில் சி த அல்கோரிதம்ஸ் லீனியர் ரிக்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லீனியர் ரிக்ரெஷன் மாடல்ஸ், ஸோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது இட்ஸ் எ சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்கோரிதம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, ஸ்பெஷலி இன் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ். ஸோ இப்போது இதில் கண்டினியூஸ் வேரியபிளை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இட்ஸ் அ டிபெண்ட் வேரியபிள் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள் எக்ஸ். எக்ஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் ஒய்யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இட்ஸ் டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எ டார்கெட் வேரியபிள், இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்டர் வேரியபிள் ஆர் ஜென்ரலி இட்ஸ் அ இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா எக்ஸ், இட்ஸ் வந்து இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது. நெக்ஸ்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் வேரியபிள்ஸ் வந்து லீனியராக இருந்தது அப்படின்னா த மாடல் இஸ் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஓகே, ஸோ இது இந்த மாடல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது இட்ஸ் சூட்டபிள் ஃபார் கண்டினியூஸ் வேல்யூஸ் அண்ட் நியூமெரிக்கல் வேல்யூஸ் லைக் சேல்ஸ், சேலரி, ஏஜ், ப்ராடக்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ த லீனியர் ரிக்ரெஷனோட த மெயின் கோல் இஸ் டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஃபிட்டிங் லைன். ஸோ இந்த கோலை ரீச் பண்ணணும், பெஸ்ட் ஃபிட்டிங் லைனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அந்த
அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மினிமைஸ் பண்ணணும் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஸை. அப்போ தான் அக்யூரேட்டான ப்ரடிக்ஷன்ஸ் மேக் பண்ண முடியும். அக்யூரேட் ப்ரடிக்ஷன்ஸ் அந்த பெஸ்ட் ஃபிட் லைன். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் நிறைய ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் அண்ட் மாடல் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை பைத்தான் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில். ஸோ இப்போது இன்புட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிராஃபிக்கலாக கொடுத்துருக்கோம். எக்ஸுங்கிறது இன்புட்ஸ், இட்ஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள். எஸ் நமக்கு தெரியும் ஒய் அப்படிங்கிறது இட்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸோட வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸுங்கிறது இன்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது எக்ஸுங்கிறது இந்த இடத்துல இட் மென்ஷன் த ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஒய்ங்கிறது இட்ஸ் எ ஒய் ஆக்சஸ். இங்கே அதனால தான் நான் வேரியபிளோட நேம் எக்ஸ் ஒய்னு கொடுக்காமல் டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸில் ஒய்யோட வேல்யூஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம், இட் மீன்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் ஆக்சஸில் எக்ஸஸ் எக்ஸோட வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம், திட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்டு வேல்யூஸில் நம்மளால் ஒரு லீனியர் லைனை ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் த லீனியர் ரிக்ரெஷன், பெஸ்ட்டாக ஃபிட் ஆகுது அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் டூ வேரியபிள்ஸ், எக்ஸோட வேரியபிள்க்கும் ஒய் வேரியபிளோட வேல்யூஸும் எப்படி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸஸ்ல ஒய் எக்ஸஸில் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நடுவில் நம்மளால் ஒரு லீனியர் லைன் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் லீனியர் ரிக்ரெஷன்ஸ். ஓகே, இப்போது ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இஃப் த இன்புட் இஸ் மோர் தென் ஒன் இன்புட் வேரியபிள் அப்படின்னா நம்ம வந்து அது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சிங்கிள் வேரியபிள் மல்டிபிள் வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் இங்கே பாருங்கள், ஒன்லி ஒன் பிரிடிக்டர் வேரியபிள் இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் எப்படி வரும்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பி. இது வந்து நம்ம சிம்பிளாக மேத்தமெட்டிக்ஸ் நிறைய டைம் படிச்சிருக்கோம். இப்போ ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை பொறுத்தவரை ஒய் மாறும். இப்போ எக்ஸில் ஒன்னு கொடுத்தனா ஒய் வேல்யூ ஒரு வேல்யூஸ் வரும், எக்ஸில் டூன்னு கொடுத்தனா அது மாதிரி ஒய்யோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒய்ங்கிறது எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எ டார்கெட் வேரியபிள். நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் பிரிடிக்டர் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுனா பண்ணுறதுனால ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பி, இட்ஸ் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். இதில் எம்ங்கிறது என்ன, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா. ஸோ எம் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்லோப், ஒய் அப்படிங்கிறது இன்டர்செப்ட், சாரி அந்த பிங்கிறது ஒய்யோட இன்டர்செப்ட். ஓகே, ஸோ சாரி ஒய் அப்படிங்கிறது என்னென்னா இட் மினிமைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிடிக்டட் அண்ட் ஆக்சுவல் வேல்யூஸ். அந்த டிஃப்ரென்சஸ் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ பி அப்படிங்கிறது இட்ஸ் இன்டர்செப்ட், எம் அப்படிங்கிறது ஸ்லோப். இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன், அதாவது எக்ஸுங்கிற வேரியபிள் சிங்கிளாக இல்லாமல் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப் டு த எக்ஸ் என் வரைக்கும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இதை எப்படி இங்கே ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு பிங்கிறது இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் லைக் சாரி அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ பி ஜீரோ ப்ளஸ் பி ஒன் ப்ளஸ் பி டூ எக்ஸ் டூ பி த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் அந்த பி ஜீரோ அப்படிங்கிறது அந்த பியோட வேல்யூ அண்ட் பி ஒன் பி டூ பி த்ரீ இந்த எல்லாமே கோஎஃபிஷியன்ஸ், அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸ். நெக்ஸ்ட்டு லீனியர் ரிக்ரெஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் டு மாடலிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இந்த ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்ஸை மாடலிங் பண்ணுறதுக்காக ஷோ பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த லீனியர் ரிக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது அண்ட் தென் லாஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்க்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் உள்ளக்கூடிய டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மினிமைஸ் ஆகணும், எரர் வந்து கம்மியாகணும், அப்போ தான் நம்மளால் பெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்துட்டு கொண்டு போக முடியும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேமில் வந்துட்டு இப்போ நான் 8 GB ரேம், 16 GB ரேம், 32 GB 64 GB ரேம் இருக்குது. இந்தந்த ப்ரைஸில் இருக்குது 8 GB 2599. இப்போ 4 GB பார்த்திங்கன்னா 4000 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் வந்து அடுத்து வந்து
32 GB, 64 GB இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. இப்போவும் நான் இதுக்கு வந்து அகெயின் சார்ட் கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சஸில் ரேமோட சைஸஸ், 8 GB, 16 GB, 32 GB, 64 GB இந்த மாதிரியும், ஒய் ஆக்சஸில் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் 2000லேருந்து 12,000 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 8 GB ரேமுக்கு இங்கே 8 நேராக இந்த என்ன வேல்யூ சொல்லியிருக்கோம், 2599, ஸோ 4000 கீழே, 3000 கிட்டே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த வேல்யூஸையும் இதையும் நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு லீனியர் லைன் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, தட்ஸ் வை இட்ஸ் அ லீனியர் ரிக்ரெஷன். இந்த வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூக்கும் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்த வேல்யூஸை வந்துட்டு போட்டு ஒரு லைன் இதுலேருந்து ட்ரா பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால இட்ஸ் அ லீனியர் லைன். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நம்மளால் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம், லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தட் அண்ட் கிரேடியன் டிசன்ட் மெத்தட் அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லீனியர் ரிக்ரெஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ஸ், இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கொயர் பண்ணுற பெஸ்ட் ஃபிட் லைனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ரிக்ரெஷன் லைன் போடுறோம்லே, அது பெஸ்ட்டான லைனாக கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி இருக்கணும்னா, ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா அது பெஸ்ட்டு ஃபிட்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மினிமைசிங் த ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெடிக்டட் வேல்யூ அண்ட் அப்சர்வ்டு வேல்யூ, அதாவது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதுதான் ப்ரெடிக்டட் வேல்யூ, அண்ட் அப்சர்வ்டு வேல்யூங்கிறது நம்ம ஆக்சுவல் வேல்யூ, நம்ம கெட் பண்ண வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவும் வச்சுட்டு நான் அதோட ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லைனை வந்துட்டு ஃபிட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எரர் அக்கர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ எரர் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் உள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கோ அதுதான் எரர். இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, எரர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒய்ஐ மைனஸ் ஒய் பார். ஒய்ஐங்கிறது இட்ஸ் அ வேல்யூ, ஒய் பார் அப்படிங்கிறது அதோட இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கிறது தான் எரர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்து இது போட்டிருக்கோம் இல்லையா, லீனியர் லைன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ இந்த மாதிரி சம் பாயிண்ட்ஸ் வந்து அந்த லைனுக்கு அபோவ் த லைன் இருக்கும். ஓகே, சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் கீழேயும் இருக்கும். நம்ம அந்த லைனில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் தான் மெர்ஜ் பண்ணி நம்மளால் அந்த லீனியர் லைனை ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த எபோவ் த ரிக்ரெஷன் லைனுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் எரர், இட்ஸ் எரர் பட் இட்ஸ் அ பாசிட்டிவ் எரர். பிலோ த லைனில் இருக்கிறது இட்ஸ் எரர், இட்ஸ் அ நெகட்டிவ் எரர். ஸோ எல்லா வேல்யூவும் நம்ம பாசிட்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா வேல்யூஸும் அந்த எரர் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயரிங் பண்ணி நம்ம வந்துட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ எரர் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒய்ஐ மைனஸ் ஒய் பாரை ஸ்கொயர் பண்ணணும். அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எரரை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் இந்த லீனியர் லைனை வந்து ட்ரா பண்ண முடியும். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எரர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒய் பார்னு இருக்கு இல்லைங்களா, அது என்னதுன்னா எம்எக்ஸ் ப்ளஸ் பி, நம்ம அங்கே படித்தோம் இல்லையா, அதுதான் எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஒய் பார்க்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒய்ஐ மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதில் எம்ங்கிறது ஸ்லோப்பு, சிங்கிறது இன்டர்செப்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போது இதிலிருந்து எம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் அப்படி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். தென் எம்மோட ஃபார்முலா இது, சியோட ஃபார்முலா ஒய் பார் மைனஸ் எம்எக்ஸ். இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒய் பார் அப்படிங்கிறது இட்ஸ் அ மெயின் வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ ஒய் வந்து சிங்கிள் வேல்யூ வந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். மல்டிபிள் வேல்யூஸாக இருக்குது அப்படி, மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட மெயின் வேல்யூ எடுத்துகிட்டு ஒய் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். எக்ஸ் பார் இஸ் த மெயின் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ மெயின் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம டிஇவி சப்ஜெக்ட்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ எம் அப்படிங்கிறது ஸ்லோப், சிங்கிறது இன்டர்செப்ட் ஆஃப் த ரிக்ரெஷன் லைன். ஓகே, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளோட ரிக்ரெஷன் மாடல் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரான்ஸ் சேல்ஸ் எஸ்டிமேட்ஸ் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொடெக்டிங் சேல்ஸ் பேஸ்ட் ஆன் அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ஃபோகாஸ்டிங் ஸ்டாக் ப்ரைஸஸ், அனலைசிங் த இம்பாக்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நம்ம லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், இப்போ நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ்ஐ அதுதான் நமக்கு இன்புட்ஸ், அதை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அது என்ன இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஒய்ஐ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வேல்யூஸ், அதுதான் மீன் வேல்யூஸ் எக்ஸ்ஐ ஒய்ஐ, அது மீன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மீன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து ஒய் பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். எம்எக்ஸ் பிளஸ் பி ஆர் சி, நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட் அந்த சாரி அந்த வேரியபிளை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எம் அப்படிங்கிறது ஸ்லோப் அண்ட் சிங்கிறது இன்டர்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எம்மை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும் பை யூஸிங் திஸ். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ் இருக்குது, எக்ஸ்ஐ இருக்குது, அண்ட் ஒய்யும் இருக்கும், ஒய்ஐ இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஒய் மைனஸ் எம்எக்ஸ். இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஃபிட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சியாக இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூஸும் தெரியும், அப்போ இதை வச்சு நீங்கள் ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லைனில் பெஸ்ட்டாக ஃபிட் ஆகுதா இல்லையாங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் மெத்தட். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண வேல்யூஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எரர். அந்த எரரை ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எரர் மினிமைஸ் ஆகும். எரரை மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் ஃபிட் லைனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதுதான் கான்செப்ட். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபிட் லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, பெஸ்ட் ஃபிட் லைன் ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ப்ரொடெக்ஷன்ஸ் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு. ப்ரொடெக்ஷன்ஸ் அதிகமாக நம்மளோட டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் அசம்ஷன்ஸ் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப், அந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன்ஸ். அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் அப்சர்வ் பண்ணணும், வேரியன்ஸ் என்னென்னு பார்க்கணும். அந்த வேரியன்ஸை ஜீரோக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம், மாடலை ஒழுங்காக நல்லா பெட்டராக பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரிக்ரெஷன் லைன். ஸோ ரிக்ரெஷன் லைன்ங்கிறது அது பெஸ்ட் ஃபிட் லைன் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா குட். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ 1 இயர் இருக்கவங்களுக்கு 8000 ருபீஸில், 5 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு 25,000, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். சாரி, இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் வேல்யூஸ் அப்படி எடுத்துட்டோமா, நெக்ஸ்ட் ஒய் வேல்யூஸ் அப்படிங்க கொடுத்துருக்கிறது இன்புட்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ ப்ரெடிக்டட் அண்ட் எரர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ஐ வேல்யூ இங்கே கொடுத்துருக்காது, இந்த 18, 12 எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ சாரி ஒய் ஐயோட வேல்யூ, இது எக்ஸ் பார்ங்கிறது மீன் வேல்யூ இதோட ஆவரேஜ் வேல்யூ, ஒய் பார்ங்கிறது ஒய்யோட மீன் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ. இது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எம் வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் 4.70. நெக்ஸ்ட் சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், உங்களுக்கு தெரியும் சியோட ஃபார்முலா அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் 1 சிலபஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ், அண்டர் ஃபிட்டிங், ஓவர் ஃபிட்டிங், பயாஸ், வேரியன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், எப்படி ஒரு சூப்பர்ஸ் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும், இதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது சூப்பர்வைஸ் லேர்னிங்கில், என்னென்ன அப்ளிகேஷன்ஸை சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அல்கோதம்ஸ் இருக்குது இதெல்லாமே பார்த்துருக்கோம். இதில் லீனியர் ரிக்ரெஷன் மாடல் இஸ் த ஃபர்ஸ்ட் அல்கோதம் இன் சூப்பர்வைஸ் லேர்னிங். அதுதான் லீனியர் லைன்னா என்ன, ரிக்ரெஷன்னா என்ன, எப்படி இதை வந்து பெஸ்ட் ஃபிட் லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வாட்ஸ் கோல் ஆஃப் லீனியர் ரிக்ரெஷன் மாடல்ஸ், டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஃபிட் லைன். டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், எரரை மினிமைஸ் பண்ணுவோம். எரருங்கிறது என்னது, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்க்கும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எரர் மினிமைஸ் ஆகும். எரர் மினிமைஸ் ஆயிடுச்சுன்னா பெஸ்ட் ஃபிட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பெஸ்ட் ஃபிட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து எப்படி நம்ம இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த லீனியர் ரிக்ரெஷன் மாடலில் நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சீ த நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்லேயும் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்லேயும் இந்த சேனலை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கான்செப்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் சேனல்லேருந்தே டேரெக்டாக யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டடீஸை வந்துட்டு பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ், ஏதாவது சஜஷன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக எங்களோட ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் @gmail.com. அண்ட் யூடியூப் சேனல் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ், இதில் உங்களோட வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் டைமில் பார்த்துட்டு முன்னாடியே தெரியல, டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறீங்க. ஸோ இப்போலேருந்தே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.